வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்க பேருங்க ஐயா? பிரபு. நீங்க எங்க இருந்து வரீங்க? சென்னை வாநகரத்துல இருந்து வரோம்மா. நீங்க எப்பல இருந்து வந்துட்டு இருக்கீங்க ஐயா? ஒங்காரக்குடி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பேக்ல இருந்து வந்துட்டு இருக்கோம்மா. கொரோனா முன்னாடியில இருந்து வந்துட்டு இருக்கோம். இது ஐயாவை பார்க்கறதுக்கு வந்துட்டே இருக்கோம்மா. உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஐயா ஒங்காரக்குடி? திருவத்தியூரில் டாக்டர் நிர்மலான்னு ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் இருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு ஐயாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அணுகி தந்தாங்க, வாங்கி தந்தாங்கன்னு சொல்லலாம். எப்படி ஒன்று சொல்லலாம், அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களையும் சித்தரா நான் பாவிக்கிறேன். சரிங்க ஐயா, இங்கே வந்து பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? நான் ஏதோ பூஜை புனஸ்காரம் அப்படி இருக்கும்ன்ற எண்ணத்தோடு வந்திருந்தேன் இங்கே ஐயாவை பார்க்க. இங்கே வந்த பிறகுதான் தெரியுது இது வந்து உலகத்தில் அதிசயம்னு சொல்லுவாங்கள்ல, அதிசயத்திலும் அதிசயம் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்தேன். இங்கே வந்ததும் தான் தெரியுது அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு வைப்ரேஷன். ஒரு வைப்ரேஷன்ன்றதுக்கு வந்து நம்ம உணராத அளவுக்கு பெரிய ஒரு வித்தியாசங்கள். அவரை பார்த்த உடனே நான் மெய் மறந்த ஒரு காரணம், நிறைய கோயில் குளத்துக்கு போயிருக்கேன், ஆனால் இது மாதிரி அனுபவம் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தது. அந்த ஃபஸ்ட் டைம்லேயும் நிறைய விஷயத்த நான் அனுபவித்தேன். அந்த ஆனந்தத்தில் நான் இப்போவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வரேன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவரோட வழிகாட்டுதல் அது எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் அதிகாலையில் அன்னதானம் பண்ண சொல்லி எனக்கு தோணுது, அதை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட வருகின்ற 18/8/2022 வந்தால் 2 வருடம் பூர்த்தி ஆக போகிறது. இதிலிருந்து போன 20 வந்து 18/8/2020 நான் முதல் முதல்ல அன்னதானம் மூலிகை கஞ்சி தொடங்கினேன். அது வந்து அவரோட வழிகாட்டுதல் தான். எப்படின்னா கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதிகாலை கனவுன்ற போல் வந்து எனக்கு இதை செய்ய தம்பி அப்படின்ற மாதிரி தோணிச்சு. அது மூலிமா இன்னி வரைக்கும் 2 வருடமாக பண்ணி கொண்டு வருகிறேன். இதில் மக்கற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்போனால் வாங்கி சாப்பிட்றவங்களும் சரி மற்ற நண்பர்களும் வந்து ஆசீர்வதிக்கிறதுலையும் ரொம்ப ஒரு பேரானந்தமாக இருக்கும். எப்படின்னா கடவுள் வந்து நேராக நம்ம தலையில் கை வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ண எப்படி இருக்குமோ அது மாதிரி மக்களும் என்ன ஆசீர்வாதாங்க, நம்ம ஐயாக்கிட்டையும் அது மாதிரி ஆசீர்வாதம் பெற்றிருக்கேன். இதனால் வந்து உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளையும் ஐயாவோட ஆசி பெற்றிருக்காங்க. மற்றும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எப்பாடுபட்டாவது ஐயா வந்து ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் வரும். அதான் வந்து குறைகள் நீங்கி நிறைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதை விட பார்த்திங்கன்னா நான் வந்து மாமிச பிரியர், நிறைய கறி சாப்பிடுவேன். அப்படி இருந்த வர என்னை எப்படி மாற்றினார்னு எனக்கு தெரியாது. 3 வாட்டி அவரோட ஞாபகத்தை சொல்லிவிட்டு சில டைம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தா என்னால் சாப்பிட முடியாத சுச்சுவேஷனை உருவாக்கி அவர் வந்து நல்வாய்ப்படுத்திட்டார். அது வந்து அவரோட நீ இப்படி தான் இருக்கணும் தம்பி, நீ இதுக்காக வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலதெல்லாம். அது வந்து உள்மனப்பூர்வமாக நிறைய விஷயம் இருக்குது. இதை சொல்லணும்னு சொன்னீங்கன்னா இது வந்து விளையாட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அனுபவபூர்வமாக நீங்கள் வந்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒரு முறை வந்து பாருங்கள், ஐயாவோட பேரானந்தத்தில் நீங்கள் மிதப்பீங்க அப்படின்றது நான் 100க்கு 100 அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். மேலும் என்னை பெற்றெடுத்தவங்களுக்கும் நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த இடத்துக்கு அமுச்சு வச்சுக்கோ, உண்மையிலேயே நான் பிறந்து வளர்ந்து இவராக முருகர் வந்து நேரடியாக தரிசனம் காணக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சதுக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் வாய்ப்பு பையன் பொண்ணு தம்பி அண்ணன் அனைவருமே மற்றும் பக்கத்தில் உள்ள நண்பர்களும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்து இந்த அன்னதானத்தை நீட்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்காங்க. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவங்களையும் நான் சித்தராகவே பார்க்குறேன். தேங்க்ஸ்னு கூட சொல்லக்கூடாது, சின்ன வார்த்தையாடுன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து நான் சித்தரா, அவங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்திங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருக்குது நிறைய வீட்டில். ஆனால் வந்து நம்மளை வீட்டில் வந்து 1000 இருந்தாலும் 1001வது இதை செய்யணும்னு ஒரு முடிவுகள் எடுத்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஐயாவும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிற உறவினர்களும் சரி, அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். மேலும் என்னோட வாழ்க்கை காலத்தில் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஐயாவுடைய பாதை பிடித்து ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஃபேமிலியும் இந்த ஆசையை படுகிறார்கள் என்பதை இந்த விஷயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆடி மாதத்திற்கு என்னோட குடும்பம் கொஞ்சம் பசங்க எக்ஸாம் இருக்குது, அதனால் வர முடியல. இருந்தாலும் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வருவாங்க. வரல கூப்பிட்டு போகலன்னு பாப்பா கூட வருத்தப்பட்டாங்க, எங்கள் பாப்பா தம்பியும். இருந்தாலும் வந்து அடுத்த வாட்டி கூப்பிட்டு வரோம்னு சொல்லியிருக்கேன் எங்கள் பொண்ணுங்களை. இது வந்து நான் பெரும் ஆனந்தப்படுகிறேன். இப்படி எப்படின்னா எனக்கு பேச தோணலை அப்படின்றத விட
ஒரு படபடப்பு, ஒரு ஆனந்தம், அதனால் சரியாக சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் மிக்க மிக்க பயங்கரமான ஆனந்தங்கள் இருக்குது. அனுபவித்தால் மட்டுமே இதை நம்ம வந்து பூர்த்தியாக பட முடியும். இதில் வந்து நீங்கள் எனக்கு தெரிந்த வரையில் இருவருக்கு அன்னதானம் பண்ணுன்ட்டு அடிக்கடி ஐயா சொல்லிகிட்டே இருப்பார். அந்த இருவரை பசியறிந்த இருவருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அவர்கள் தரக்கூடிய ஆனந்தம், படக்கூடிய ஆனந்தம், பேரானந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம கண் கூட பார்க்க முடியும். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க வாயால், அது அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அந்த அனுபவத்தின் மூலமாக இருவரை நாமும் புண்ணியவனாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அரங்கர் நமக்கு தந்துள்ளார். மேலும் இந்த முருகனுடைய அரங்கரும் முருகரும் ஒன்று என்று சொல்வார்கள் இல்லையா. ஆனால் இந்த உலக மாற்றம் இதுவரை நம்ம பார்த்ததில்லை. நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த சாமி கும்பிட்டு அந்த சாமி கும்பிட்டு சொல்லிக்கிட்டே வருவாங்க. இதை வந்து நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம செய்கிறோம் அப்படின்ற கான்செப்டில் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து நேரடியாக பார்த்து முருகரே சொல்கிறாருன்றது நம்ம மனப்பூர்வமாக உணர முடியும். இது மாதிரி இனி எந்த காலத்தில் வாய்ப்பு வரும் என்பது தெரியாது. நம்ம பிறந்துட்டோம் ஐயா ஒரு முறை தரிசனம் காணுங்க, அதுக்கப்புறம் மாற்றங்கள் நிறைய தெரியும். அதுக்கப்புறமா நீங்களாம் வந்து ஐயா உண்மைதான் இந்த உலக பெருமாற்றத்துக்காக வந்திருக்காரு, நம்ம வந்து ஒரு இது வாழ பிறந்தோம் இறக்க பிறகலை, இதுக்கு மேலே பெரிய சாதனை இருக்குது அப்படின்ற விஷயத்த ஐயா உணர்த்துவார். இது நான் மனப்பூர்வமாக நிறைய விஷயத்தில் கண்டுக்கின்னு வரேன். இதை வந்து அரங்கர் டிவிக்கு நமக்கு மகிழ்ச்சியாக சொல்லிக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன ஆட்கள் வருகின்றவர்களுக்கும் அவங்க ரொம்ப ஊக்கத்துவம் தந்து நம்மளை சப்போர்ட்டிங்காக பார்த்துக்கிறாங்க அப்படின்றதும் இன்னும் பெரிய விஷயம். ஒரு சில கோயில்லாம்னா நீயா நானா நீ முன்ன போ விஐபி அப்படி இப்படின்லாம் இருக்கும். இங்கே அப்படிலாம் எங்களை எல்லாமே முருகனோட அருள், சமம் சரிசமம் என்று அரங்கர் வழி நடத்துகின்றார். அரங்கர் பாதம் பணிந்து நான் மீண்டும் அவர் தரிசனம் என்னாலும் அவருக்கு பாதத்துக்கு அடிபணிவன் என்பதை நான் இந்நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்க.